காலையில் ஸ்கூபி எதுக்கு வந்து வெளில நிற்குதுன்னா, இந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு லேப் இன்னொரு லேப் இருக்குது. அது பேர் மைக்கேல். இன்றைக்கி வாக்கிங் போயிருந்ததா, சரி ஸ்கூபிக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வெளில வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒன்று ஒன்று பார்த்து அப்படியே கொஞ்சிக்கும் விளாடுவோம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா ரெண்டு ஒன்று ஒன்று கண்டுக்கவே இல்லை. மைக்கேல் நேராக இவங்கள்ட்ட வந்துருச்சு, ஸ்கூபி நேராக அவங்கள்ட்ட போயிடுச்சு. போய் ரெண்டும் வந்து மாறி நின்று கொஞ்சிக்கிட்டு இருந்ததுங்களே தவிர ஒன்று ஒன்று கண்டுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட கண்டுக்கல. வேடிக்கையாக இருந்துச்சு எங்களுக்கு. அது போயிட்டார் மைக்கேல், இவரும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இவர் வந்து ப்ரௌனி, இவருக்கு நான் ப்ரௌனின்னு பேர் வச்சுருக்கேன். டெய்லி வருவார், வந்து பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவார். நம்ம கொடுக்கலனாலும் அதுக்காக ஒன்றுங்காது, வந்து டெய்லி வந்து கேட்கும், கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்டுட்டு போகும். இதுக்காகவே நான் பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கிறேன், டெய்லி வந்து கேட்குதே அப்படிங்கிறதுக்காக. கொடுத்தோம்னா அது பாட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். ப்ரௌனிக்கு கொடுக்குறப்பே ரெண்டு பிஸ்கட்டை வந்து செவத்துக்கு மேலே வச்சுட்டு வருவேன், உடச்சி உடச்சி வச்சுட்டு வருவேன். என்னென்னா பார்த்தா அங்கே கோலம் போட வர்றப்பயே காக்கா கரெக்டாக அங்கே வந்து உட்காந்துருக்கும், உட்காந்துக்கிட்டு இருக்கும். அதுக்காக ரெண்டு பிஸ்கட் அங்கே உடச்சி வச்சுட்டு வந்தேன்னா அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு போகும். அது அது சாப்பிட்றது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா காக்காவையும் கூப்பிட்டுட்டு தான் போகும். பாருங்கள் வரிசையாக வருது காக்காலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணுறதுக்காக இந்த சாப்பர் எடுத்தேன். இந்த சாப்பர் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், நல்லா சூப்பராக சாப் பண்ணி எடுக்கும். வெங்காயம்லாம் கட் பண்ணணும், பொடியாக வெங்காயம் தக்காளிலாம் நான் நல்லா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். காய்கறி கூட நல்லா பொடியாக வேணும்னா கூட சூப்பராக கட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி காலைல எடுக்கிறேன், இப்படி இழுத்தா அப்படியே நின்றுக்குச்சு, வரவே இல்லை. கொஞ்சம் இழுத்தோம்னா ஒரு தடவை இழுத்தா கொஞ்சம் போது உள்ள, ஒரு தடவை இழுத்தா சுத்தமாக போகவே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒன்றும் சாப் பண்ணவே முடியல. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி ஆனதும் கிடையாது, அதனால் நான் இதை ஓப்பன் பண்ணி எதுவும் பண்ணது கிடையாது. இது வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு, இருந்தாலும் நல்லா சூப்பராக எனக்கு வச்சிட்டு இருந்தது. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். உள்ளே எப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாங்கிற ஐடியாவில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் அதை செய்ய முடிஞ்சது கரெக்டானால் அதை உங்களுக்கூடயே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்களும் அந்தமாரி செஞ்சுக்கலாம். 3 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க பின்னாடி, 3 நான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸ்க்ரூ மட்டும் கழட்டினீங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மெயினாக அந்த ஸ்க்ரூ குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி போடுறது கஷ்டமாயிடும். இது சும்மா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எடுக்க வரல. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது, இது வழியாக வந்து எடுக்க முடியுதான் பார்க்கலாம். அது பண்ணணும் வந்துருச்சு, ஆனால் உள்ளே பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக டஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது இங்கே வந்து உள்ள ஒரு ஒயர் மாதிரி கிடக்குது, என்னன்னு தெரியல எனக்கு. பயங்கரமாக இருக்குது, அழுகாது. நம்ம நான் ஆக்சுவலாக வந்து இது மேலதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் வைப்பேன். நான் ஒருவேளை வாஷ் பண்ணுறப்ப இந்த இடுக்கு வழியாலாம் தண்ணி உள்ளே போய் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குட்டியாக 2 நாபு வேறு இருக்குது. எல்லாத்தையுமே நான் இப்போ எடுத்துடுறேன், எடுத்துகிட்டு என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த டைப் பண்ணுவாங்கள்ல நம்ம ஒயர்லாம் டைப் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த இது, அது ஏன் இது உள்ளே இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இப்போ இழுத்தா நல்லா நார்மலாக தான் வருது, ஒருவேளை அது சிக்கிக்கிட்டு இருந்துச்சான்னு தெரில எனக்கு, அதனால தான் அந்தமாதிரி இருந்ததா என்னென்னு. நான் முதல்ல இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். வெளியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சிடுறோம், உள்ளே எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள், உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன், ஆனாலும் இந்த இடுக்கிலலாம் வந்து இருக்குது, அதனால் இதையும் கழட்டிடலான் இருக்கிறேன். கழட்டிட்டு ஃபுல்லாக அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு, ஏன்னா நம்ம பார்த்த பிறகு அதை க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் அதையும் எடுத்துடுறேன். உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அந்த ஸ்ப்ரிங் தான் வந்து அந்த இழுத்து விடுறதுக்கு சுற்றி விடுறதுக்கு யூஸ் ஆகுது போல இருக்குது. நல்லா பெரிய ஸ்ப்ரிங் எடுத்தோடனே இப்போ விரிஞ்சு வந்துருச்சு, நல்லா சுருட்டி வச்சுருந்துருக்காங்க. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. இதையும் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட பழைய ப்ரெஷ் ஏதாவது டூத் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண முடியாயிடுச்சு, எல்லாத்தையும் கழட்டிடலான்னு இப்போ ஃபுல்லாக கழட்டுறேன். எல்லாத்தையுமே இது சுத்தமாக கழட்டிட்டு பார்ட் பார்ட்டாக கழட்டி எடுத்துகிட்டு செய்யலான்னு. என்ன ஒன்றுன்னா நீங்கள் கழட்டுறப்ப எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து என்ன இருந்துச்சுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா திரும்ப நம்ம செட் பண்ணுறப்ப நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், இங்கே இது இருந்துச்சா அது இருந்துச்சான்னு. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. மேல் இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கழுவுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி தான் வைக்கணும். இப்போ இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன், நல்லா க்ளீனாகிடுச்சு எல்லாமே. இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்பயுமே நம்ம பார்க்க மாட்டோம், ஏதாவது ரிப்பேர்னா தானே ஓப்பன் பண்ணுவோம், அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளே எப்படி இருக்குதுன்னு. நான் இனிமேல் வச்சுருக்கிற எதாக இருந்தாலும் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், இடுக்கலெல்லாம் கூட நல்லா க்ளீன் ஆகிடுச்சு.
இந்த இடத்துல இருந்ததையும் நான் எடுத்துட்டு அதையும் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில, சும்மா ஒரு அந்த அழகுக்காக கொடுத்தாங்களோ என்னவோ தெரில, இருந்தாலும் பரவாயில்லன்னு அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திரும்ப இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை செட் பண்ணிக்கணும். அந்த மூணு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக அதில் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம மூணையும் ஸ்க்ரூ பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஸ்ப்ரிங் செட் பண்ணணும். ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி நல்லா இழுத்து சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வைக்கணும். இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போய் செட் ஆகணும். அப்போ தான் ஸ்ப்ரிங் கரெக்டாக நிற்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, அந்த கேப்பில் போய் அது வச்சோன்னா தான் இது ஸ்ப்ரிங் கழண்டு வராமல் அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி நம்ம நல்லா செட் பண்ணிக்கணும். அதை சர்க்கிள் எந்த அளவோ அந்த அளவு பார்த்துட்டு அதுக்கு மேலே இருந்தது இந்த இது தான். இந்த ரோப்பை வந்து இதில் நல்லா நம்ம சுற்றிக்கணும். நான் வந்து ரோப்பை வந்து கழட்டி எடுக்கலை, அப்படியே வச்சே வாஷ் பண்ணிட்டேன். அந்த ரோப்பை வந்து இதில் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க, கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்த இதில் ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து உள்ளே கொடுத்துருக்க ஸ்ப்ரிங்கில் ஒரு வளையம் மாதிரி பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது பெண்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த நாப் செட் பண்ணிக்கணும். இதுலேயும் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து இந்த குட்டியாக ரெண்டு நாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் சின்ன பெண்டு இருக்கும், அந்த பெண்டு வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு நம்ம வச்சுக்கணும். ஆப்போசிட் சைடில் வரும் ரெண்டுமே இந்த மாதிரி, அது மேலே வச்சு நம்ம வச்சுட்டு அதுக்கு எதுவும் ஸ்க்ரூலாம் இல்லை, சும்மா அப்படியே மேலே வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே இதை செட் பண்ணிடணும். மேலே இந்த கேப்பை வச்சு நம்ம மூடிட வேண்டியதுதான். உள்ளே இருக்கிற ரோப் நீங்கள் சுற்றுறப்ப மட்டும் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க, கொஞ்சம் கூட அது வந்து வெளியில் இல்லாமல் நல்லா அதுக்குள்ளே ஃபுல்லாக வர மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இது ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிவிட்டு செஞ்சு பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லையான்னு. மேலேருந்து எடுத்ததையும் சும்மா வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா போய் அமைங்க போயிடுது, அதனால் நீங்கள் லைட்டாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ எல்லாம் வச்சாச்சு, நம்ம இப்போ செஞ்சு பார்ப்போம் இது வருதா அப்படின்னு. உங்களுக்கு நேராக நான் வச்சு செஞ்சால் தெரியாது, அதனால் திருப்பி வச்சு காட்டுறப்ப தான் பிளேடு சுற்றுறது தெரியும். இப்போ பாருங்கள் நல்லாவே சுற்றுது, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நம்மளே ஓப்பன் பண்ணி பார்த்து செய்ய முடியுதான்னு பார்த்து ட்ரை பண்ணி செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாப்பர் ரிப்பேராக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லன்னா நமக்கு வந்து அந்த ஒயர்லாம் நமக்கு தெரியாது, அது செய்கிறது கஷ்டம், இதுனா ரிஸ்க் இல்லாதது. இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சமையல் தான் செய்யலான்னு, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமையல். அதுக்கு வந்து நான் வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கினு பார்த்திங்கன்னா வேப்பம்பூர் ரசம் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பம்பூர் ரசம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம், உங்கள் புளியோட புளிப்பு எப்படியோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இது நல்லா காரமாக இருக்குது, மிளகா சின்னதாக இருந்தாலும் நல்லா காரமாக இருக்குது. நான் ரெண்டு மிளகா தான் சேர்த்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக கீறி போட்டுட்டோம்னா அதில் காரம் நல்லா இறங்குங்கிறதுனால. ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன், அதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். எப்பயுமே தக்காளியில் நடுவில் அந்த தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் எடுத்துகிட்டு நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அதையும் உங்கள்கிட்ட இருக்கிற தக்காளியோட புளிப்புக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஒன்றும் புளிப்பாக இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, இல்லைன்னா உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதாவது அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பசங்களுக்கு வந்து நார்மலாக வேப்பம்பூலாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்,
அதில் ஒரு கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த ரசத்தில் நான் சேர்க்குற விதத்தில் சேர்த்து பாருங்களேன், கசப்பே தெரியாது உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட இதில் இந்த வேப்பம் போட கசப்புக்கு இந்த பூச்சியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு தாளித்து போடுறதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும், எண்ணெயை விட நெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து சூடு வரட்டும். நீங்கள் வந்து நெய்யில் வந்து வேப்பம்பூவை வறுத்துட்டு கையால் வந்து பொடிஞ்சிங்கன்னா அப்படியே பொடிஞ்சிரும். அதை கூட சாதத்தில் கொஞ்சம் உப்பு நெய் சேர்த்து பிசைஞ்சு கூட ஒரு உருண்டை சாதம் கொடுத்தா கூட போதும் குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது அது. இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதில் காரம்னு பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் சேர்த்தோம் இல்லையா அந்த காரம்தான். அது தவிர காரத்துக்கு நான் இப்போ வந்து சேப்பு மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதில் 2 மிளகாய் எடுத்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இதில் காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். அதனால் நான் காரம் வந்து 2 மிளகாய் சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வேப்பம்பூ சேர்த்துக்க போகிறேன். இப்போ அந்த நெய்யிலேயே அந்த வேப்பம்பூவும் நல்லா டக்குன்னு வறுபட்டுரும், அதனால் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா காஞ்ச பூவாக அதனால் டக்குன்னு வறுபட்டுரும். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கொதிக்கிற ரசத்தில் போட்டுற வேண்டியதான். ரசம் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதில் போட்டுட்டு சும்மா 1 கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பாருங்க, அவ்வளோதான். இதில் வந்து வேப்பம்பூ வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா அது ரசத்தில் இறங்கிரும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி நான் வாழைக்காய் செய்ய போகிறேன். வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா தான் அது வந்து கருத்து போகாமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். காயை வந்து இந்த அளவு திக்னஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் இந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் அது எப்பயுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதனால் அதை எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து அதே போல் நிறையா பழம் வாங்கி பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அந்த லெமன் ஜூஸில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல கரண்டியாலெல்லாம் மிக்ஸ் பண்ணால் சரியாக வராது, கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் இதெல்லாம் நல்லா கோட் பண்ணி வரும். அதனால் எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த காய் உடஞ்சி போயிடக்கூடாது, உடையாமல் ஆனால் அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா சேர்ந்தாப்பில் வந்த பிறகு 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்து அதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஞ்ச பிறகு ஏன் கடலை மாவு சேர்க்குறேன்னா, கடலை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணால் தான் அதெல்லாம் கரெக்டாக அந்த காரம்லாம் மிக்ஸ் ஆகும். மாவு அதுக்கப்புறம் போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்கிறதுனால தான் நான் அந்தமாதிரி போட்டிருக்கிறேன். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை, அந்த லெமன் ஜூஸோட ஈரத்துலேயே அது நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். அது ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி நான் 2 வாழைக்காய் வாங்கியிருந்தேன், 1 வாழைக்காயை அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னொரு வாழைக்காயில் வந்து இன்றைக்கி நான் சிப்ஸ் போட போகிறேன். சிப்ஸ் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் சேர்ப்பீங்க இல்லையா, அப்படி சேர்க்குறத விட நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த இங்கே 1 வாழைக்காய் இருக்குதா, இங்கே 1 வாழைக்காய் நான் இப்போ தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். எப்போயுமே வாழைக்காய் தண்ணியில் போட்டு வச்சிடணும் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும். சிப்ஸ் போடுறதுக்கு நான் காயை வந்து இப்படி குறுக்காக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும், பெரிய பெரிய சிப்ஸாக இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே முழுசாகவே வச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்துக்கிறேன். நான் உப்பை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த உப்பை தண்ணியில் அது நல்லா கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம உப்பை. கரைச்சி வச்சுட்டு நம்ம இப்போ சிப்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நான் வந்து நேரடியாக எண்ணெயிலே போட்டுருவேன். உங்களுக்கு அது கஷ்டம்னா தட்டில் போட்டு நீங்கள் எடுத்து ஊற்று கூட விடலாம். ஆனால் எண்ணெயில் போடையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாது உங்களுக்கு, அதனால தான் அதிகமாக எண்ணெய் வச்சு நம்ம திரும்ப திரும்ப கொதிக்க வைக்க விட்டுறதுக்கு பதிலாக எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து பாதி பாதியாக காயை கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு சட்டுன்னு முடியணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா எல்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது.
புது காயாக இருந்துச்சுன்னா நல்லா வெள்ளையாகவே உங்களுக்கு சிப்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் காய் பழைய காய்னால் கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு அந்த தண்ணியை எடுத்து இந்த எண்ணெயில் தெளித்து விட்றேன். அப்படி தெளித்து விடையில் அந்த உப்பு தண்ணி அதில் இருக்கிறப்ப அது சிப்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த உப்பு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கிறப்ப நல்லா உப்போடு வரும் அந்த சிப்ஸு, சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சட சடன் தண்ணி அடிக்கும். சும்மா ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். நான் உப்பு அதனால தான் நிறையா உப்பு போட்டு கரைச்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சமாக விட்டாலே போதும். சிப்ஸு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு வறுபட்டு. இப்போ இதில் வந்து உப்பு மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரமும் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் இட்லி மிளகாப்பொடி இருக்குது பாருங்கள், அதை தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூளோ மிளகு இல்லை மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நல்லாயிருக்கும். அதோடய இது வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இட்லி மிளகாப்பொடியை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கையால் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரண்டியெல்லாம் சரியாக வராது. இல்லை பெரிய பாத்திரமாக வச்சுட்டு குலுக்குனிங்கன்னா கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா காரசாரமாக க்ரிஸ்பியாக, எவ்வளோ க்ரிஸ்பியாக இருக்குது பாருங்கள், உடச்சி காட்டையில் தெரியுதா உங்களுக்கு, சூப்பராக வந்துடுச்சு சிப்ஸு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை யாராவது இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு. இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல மசாலாலாம் தடவி அந்த வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே நேரத்தில் தான் வறுத்து எடுக்க போகிறேன். அதனால் தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா இதில் நம்ம அடுக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு திரும்பவும் திருப்பி விட்டுட்டுன்னு செஞ்சிங்கன்னா சூப்பராக க்ரிஸ்பியாக டேஸ்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது சட்டுன்னு வெந்துடும். மெல்லிசாக தான் இருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். அப்போ நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி செய்கிறப்ப திருப்பி போடுறது வந்து ஒரு ரெண்டு தடவையிலேயே சரியாக போயிடும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு, பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாப்பாடு தான் இன்றைக்கி ரெடி ஆகிருக்குது. சாதம் நல்ல சூடான சாதம். இந்த சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நீங்கள் இந்த ரசத்தை விட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். ஏன்னா நெய்யில் தான் நம்ம வறுத்து போட்டிருக்குறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு வரும். அதுபோல் வாழைக்காய் தவா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் சிப்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேப்பம்பூர் ரசமும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட சிம்பிள் லஞ்ச் இது தான். தம்பு கூட இந்த ரசத்தை விரும்பி சாப்பிட்டான், கசப்பே தெரிலம்மா அப்படின்னா. அந்தளவு கசப்பே தெரியாது இந்த ரசத்தில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இதை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.